ஹாய்! அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கீலர் ரைட் வித் இன்னைக்கு நம்ம ரிவோடோட புது பைக் மாடல் லான்ஸ் பத்தி பேச போறோம் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரிவோல்ட் வந்து ரிவோல்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு ரிவோல்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு நான் இது தவிர வந்து ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்க ஸ்கூட்டர் மாடலாம் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு அதுக்கு நடுவில் பார்த்தனா வந்து ஒரு புது பைக் மாடல் லான்ச் பண்ண போறது அரசல் புரிசலாம் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி முழு தகவல் சொல்றேன் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் லான்ச் அப்பே பார்த்தேன் உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அஃபீஷியல் என்ன பண்ணிருக்காங்க ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் கூட சேர்த்து அடுத்து டுபி கண்டினியூ ஏதோ ஒரு வண்டி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க அந்த டீசர் நம்ம ஒரு அசெம்ப்ஷன் முடிய பார்க்குறப்ப பார்த்தா கஃபே ரசர் டைப்பில் ஒரு இன்னொரு ஒரு எலெக்ட்ரிக் பைக் வருமோ அப்படின்னு சின்ன டவுட் இருக்குது இந்த டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாக சூப்பர் சர்க்கோர் டிசி மேக்ஸ்னு ஆல்ரெடி இருக்கிற எலெக்ட்ரிக் பைக்குடைய வடிவத்தை அப்படியே ரீமேக் பண்ணி நம்ம ரிவோல்ட்டோடைய புது பைக்காக லான்ச் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த டிசி மேக்ஸ் எலக்ட்ரிக் பைக்கோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா பாஸ்ஸு ஆல்ரெடி ரிவோல்ட் ஃபோன் இருக்குல்ல அதோட நிச்சியமாக பவர்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த டிசி மேக்ஸில் பார்த்தோன்னா பாஸ்ஸு த்ரீ பாயிண்ட் என் கிலோ வாட் பவர்ஃபுல்லான செப்பரேட்டான தனியாக மோட்டர் கொடுத்துருக்காங்க பில்ட்ரை மோட்ரு

சிம்பிளா சொல்லணும் பாச ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி என்ஜின் உள்ள பைக் என்ன பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் இது கஃபே ரேசர் இதனுடைய மேக்ஸிமம் டார்க் பார்த்தா டுவெல் பாயிண்ட் நியூட்டன் மீட்டர் டார்க்கை வெளிப்படுத்துது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி என்ஜின்ல உட்காந்தாவே என்ன சூடு வெளிப்படுத்துது கால் கீழே பாக்குறீங்களா சோ அப்ப மோட்டர்னா கண்டிப்பா அது சூடு வெளிப்படுத்தும் அந்த ஹீட்ட வெளிப்படுத்தும் அந்த ஹீட்டை சமாளிக்க பக்காவான ஒரு ஏர் கூல்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சரி ஓகே இதனோட முக்கியமான பேட்டரி ஸ்பெசிபிகேஷன் பத்தி பாப்போமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செவன்டி டூ வோல்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஹெச் த்ரீ பாயிண்ட் டூ கிலோவாட் லித்தியம் அண்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க பஸ் ஏறும் ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் உள்ள என்ன பேட்டரி இருக்கு இதே ஸ்பெக்கு தான் உள்ள போய் பாருங்க செவன்டி டூ வோல்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஹெச் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ கிலோ வாட்டு தான் நீங்க வந்து ஒரு ஆர்வி த்ரீ ஹண்ட்ரட் போனா தான் டூ பாயிண்ட் செவன் சம்திங் இருக்கும் கரெக்ட் தானே இந்த ரிவர்ட்டோட கஃபே ரேசர் பார்த்தா பஸ் ஒரு ரெண்டு பேட்டரி கொண்ட கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தா மெயின் பேட்டரி இன்னொன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னு ஸ்பேர் பேட்டரி ஒரு ரேஞ்ச் போறதுக்கு அடுத்து நீங்க எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான ஒரு பேட்டரிக்கான கம்பார்ட்மெண்ட்டா இருக்கலாம் இதே ரிவர்ட் ஃபோர் இருக்கா இல்ல சரி ஓகே இதனோட அப்பியரன்ஸ் சைஸ் பார்ப்போமா இதுல பாத்தனா பாசு ஒரு கஃபேரேசர் பைக் என்ன ஸ்டைலிஷாக இருக்குமோ அது எந்த குறவும் இல்லாமல் அவ்வளோ ஸ்டைலிஷாக பக்காவாக கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் சொல்லப்போனால் பாசு எல்லாரும் பார்த்தோன்னா வந்து முன்னாடியே ஷீல்டு மற்ற விஷயங்கள் டேங்க்கு சின்ன சின்னதாக மாற்றிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஸ்பீடாக மீட்டர் இருக்குல்ல பாதி அனலாகும் பாதி டிஜிட்டலும் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் முக்கால்வாசி அனலாகும் கால்வாசி டிஜிட்டலும் கொடுத்துருக்காங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக அப்டர் போகும்போது என்ன காட்ட போகுது ஆனா டிஜிட்டல்ல பார்த்தோம்னா என்னுடைய பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கு நம்ம எவ்வளோ தூரம் டிராவல் பண்றோம் இன்னும் எவ்வளவு தூரம் ட்ராவல் போகும் அந்த வண்டி மைலேஜ் போகும் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்து இந்த டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ரிவல் ஃபோர் ஹண்ட்ரட் டிஸ்பிளே பார்த்தோம்ன்னு வச்சுக்கல ரெகுலரான டிஸ்பிளே தான் பிளாக் அண்ட் ஒயிட் ரெகுலராக தான் இருக்கும் பெருசாக புதுசாலாம் ஒன்றும் இருக்காது இந்த பைக்ல காம்பி பிரேக்கிங் சிஸ்டமோட பிரண்ட்லயும் ரியர்லியும் டியூவல் டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க இந்த வண்டியில பிரண்ட்ல பாத்தனா வந்து ஹைட்ராலிக் டியூவல் சஸ்பென்ஷனும் ரியர்ல பாத்தனா வந்து மோனோ ஷாக் அப்சர்வரும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பைக்ல பார்த்தா ஆல் எல்இடி லைட்ஸ் டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் அப்புறம் வந்து பேட்டரி பார்த்தா ஐபி சிக்ஸ்டி ரேட்டட் பேட்டரி இப்படி எல்லாமே வந்து நீட்டா கொடுத்திருக்காங்க இப்ப பாஸ் இந்த ஆர்வி போர் நல்ல வண்டி தான் ஆனால் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கலேன் டிரைவர் உட்கார்றது கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆனால் பின்னணி பின்னாடி உட்காரவங்களுக்கு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லவர்ஸ் பொறுத்த அந்த வண்டி அப்படின்னு தான் டிசைன் பண்ணிருப்பாங்களோ ஏன் வயசானா ஓட்டவே மாட்டாங்களா அப்படி பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் மடி ஒருத்தர் வயசானதான் அந்த வண்டி ஓட்டு போயிடாரு அவர் தான் வாங்கியிருக்காங்க இந்த குறைகளை சின்ன சின்ன குறைகள் வண்டி நல்ல வண்டி தான் கம்ஃபர்டாக கொண்டு போனப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கரெக்டு தானே அந்த குறையை தீர்க்கிற விதமாக இதில் பார்த்தா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நீட்டாக இருக்குது நீட்டாகனா ஒரே ஃபிளாட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ரெண்டு பேர் மூணு பேர் கூட உட்காந்து போகலாம் ஸோ மொத்தத்தில் ஸ்டைலாகவும் இருக்கு ஃபேமிலி பைக் மாதிரி இருக்கு சரி ஓகே இந்த கஃபே ரேசரோட டாப் ஸ்பீடை பற்றி பார்ப்போமா இந்த வண்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகணும்னு சொல்லிருக்காங்க இதுல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரி வச்சு நம்ம வந்து அதிகபட்சமா நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடும் நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் மைலேஜ் போகலான்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இதுல சின்ன குட்டியோ ட்ரே கொடுத்துருக்காங்க அந்த ட்ரேல பார்த்தா தேர்ட்டி ஏஜ் வரைக்கும் பேட்டரி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்ன

ஏன்னா நீங்கள் பாட்டுன்னு வெயிலில் போயிட்டு வருவீங்க மழையில் போயிட்டு வருவீங்க ரொம்ப தூரம் போயிட்டு வருவீங்க வெயிலில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா பேட்ரி வந்து சூடாக இருக்கும் ஹீட்டாக இருக்கும் சில நேரம் ட்ரையாக கூட இருக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட ஒட்டை ஒட்ட 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 ஓட்டிகிட்டு வருவீங்க பயந்து 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 ஓட்டிகிட்டு வந்துடுவீங்க வீட்டுக்கு வந்த உடனே செப்பல் கூட ஆகுக்குறமோ இல்லையா ஷூ ஆகுறமோ இல்லையா மூலமாக சார்ஜ் கொண்டு சொல்லிடுவீங்க அதை பண்ணாதீங்க ஏன்னா பேட்டரி அப்படியே ஹீட்டாக இருக்குது அது கூட உள்ள கொடுத்துருப்பாங்க சில இப்போ வரும் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் பார்த்துன்னு நீங்கள் என்ன தான் சார்ஜ் போட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் வந்து சார்ஜிங் எடுக்கக்கூடிய டெக்னாலஜி தான் இருக்குது இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுவோமே நம்மளாம் மேனுவலாக வண்டியை நிறுத்திட்டு கூல் பண்ணிவிட்டு ஒரு மூஞ்சு கை கால்லாம் கைவிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆரம் மணி நேரம் கழிச்சு தான் சார்ஜ் போடலாம்ப்பா தயவு செய்து சொல்கிறேன் யாரையெல்லாம் எலெக்ட்ரிக் எலக்ட்ரி பிக் வச்சுருக்கீங்களோ இனிமல்ட்டு வெளியே போய்ட்டு வந்தால் சார்ஜ் போடாதீங்க அர்ஜென்ட் அர்ஜென்ட் அக்கியோக்கியோ நைட்டு போட மாதிரிட்டுமே ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு அருமன் நடந்தன் இருக்குது அந்த நேரம் ப்ளக சொருக்காதிங்க சொருக்கிட்டு உடனே எடுத்து போகாதீங்க என்னைக்கோ பண்ணுங்க அதை எப்போ பார்த்தாலும் இதே வேலையை பண்ணக்கூடாது அதை சொல்கிறேன் நான் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம் அது வேறு விஷயம் ஏப்போ இதே வேலையாக பண்ணுறது எப்போ பார்த்தாலும் மார்க்கெட் போனால் சார்ஜ் போடுறது பசங்க ஸ்கூல் விட்டோமோ சார்ஜ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் தான் சார்ஜ் பண்ணுறது அது பண்ணாதீங்க அவங்க சைக்கிள் சொல்கிறாங்களே ஹண்ட்ரட்லேருந்து ஜீரோ பர்சன்ட் இறங்கி திருப்பி ஃபுல்லாக சார்ஜாக தான் ஒரு சைக்கிள் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ வெய்ட்டு கிட்டத்தட்ட வந்து த்ரீ பாயிண்ட் டூ கிலோட்டோம் பாசு ஒரு இருபது கிலோ வெயிட் இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும் அவ்வளோ வெயிட்டை நீங்கள் புல் பண்ணி வெளியே எடுக்கணும் சேஃப்டி கிடையாது அவங்க பர்சன் டெக்னிக்கலாக அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஸ்வாப் பண்ணுறாங்க போது வேறு நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்ட ரெண்டாவது மடகு மூணாவது மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டம் நம்ம பிடிச்ச பிடிச்சி இழுப்போம் அப்படிலாம் பண்ணக்கூடாது பாஸு பேட்ரி இது ஃபியூல் இது புரியுதுங்களா எதாவது ஆச்சுன்னா ஃபயர் ஆகிடும் பேட்டரி ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும் இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் நான் என்ன சொல்கிறேன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்னு சொல்லி தனியாக ஒரு பதிவே போட்டிருங்க அதை பார்க்காதவங்க தயவு செய்து முதல்ல போய் பாருங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்கள்கிட்ட திணிக்கலை வாங்கு வாங்குன்னு சொல்லி திணிக்கலை உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை நல்ல வண்டி பொல்யூஷன் ஃப்ரீயான வண்டி இப்படின்னு தான் சொல்கிறேன் நம்ம அது நீங்களா புரிஞ்சுக்கிட்டு தான் போய் வாங்குறீங்க நிறைய ஃபோன் கால்லாம் வருது ஆனால் இந்த வண்டி வாங்கலாமா அந்த வண்டி வாங்கலாம் கேட்குறீங்க உங்கள் ஊரில் என்ன வண்டி இருக்குன்னு அப்பவும் கேட்பேன் நான் இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சரி ஓகே அதில் பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் தான் நான் ஃபோன் உங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன் அதாவது பாஸ் இது ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் பாஸ் இந்தியா முழுக்க எந்த பெரிய விளம்பரமும் இல்லாமல் சைலண்டாக வெற்றி பெற்ற வண்டி அது அதே மாதிரி பாஸ் இந்த கஃபே ரேசரும் இந்தியா முழுக்க மிகப்பெரிய வெற்றி அடையினான்னு சொல்லி ஈவேலர் சார்பாக வாழ்த்துறேன் ஓகே பாசு அடுத்த விடிய நல்ல வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நான் நானும் எல்லார் மாதிரியும் பாதுகாப்பாக ஸ்டுடியோவில் இருந்தால் வீடியோ போடுறேன் ஏன்னா வெளியே போகக்கூடாதுன்னு ஆசை கிடையாது கொஞ்சம் தளர்களும் கொடுக்கட்டும் பழைய மாதிரி ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் மீட் பண்ணால் நிறைய ஃபோன் கால்ஸ் இருக்குது நிறைய எடுக்க வேண்டிய வீடியோஸ் நிறைய இருக்குது புது புது வண்டி லிஸ்ட்டும் இருக்குது புது ஷோரூமும் திறந்துருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக போய் எடுத்து போடுவேன் நான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வீடியோஸை பார்த்துனா நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க எதையோ ஷேர் பண்ணுறோம் எத்தனையோ முறை சொல்கிறேன் நல்ல விஷயம் தானே அப்படி ஷேர் பண்ணி பண்ணிவிடுமே ஓகேவா சீவா வேறு லிசன் தருவோம்